Welcome to Nagu's Handwork. நம்ம இன்னைக்கு வந்து ஒரு மிதியடி செய்ய போறோம். டோர்மேட். அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு cloth எடுத்துக்கேன். இது கீழ இருக்க இரண்டாவது cloth. ஃபர்ஸ்ட் cloth-அ காட்டிலும் கீழ இருக்க cloth வந்து சுத்தறவு வந்து கடைசியா 2 cm. 2 cm இந்த அளவுக்கு கூட இருக்கணும். எதுக்காகனா நம்ம தச்ச பிறகு இத இப்படி மடிச்சு தைக்கிறதுக்கு நமக்கு இடம் வேணும் அதுக்காக சுத்தி 2 cm வந்து நம்ம கேப் விட்டுறோம் இப்போ இந்த இடத்துல கோடு போட்டுக்கேன் பாருங்க சாக் பீஸ்ல போட்டுக்கேன் கார்னர்ல இந்த மாதிரி ஒரே மாதிரி கேப் விட்டு கோடு போட்டுக்கங்க இந்த இடத்துல நம்ம ஸ்டிட்ச் பண்ண போறோம் பண்ணி இதுக்குள்ள வந்து நம்ம பழைய டீ-ஷர்ட் அந்த மாதிரி cloth எடுத்து நம்ம கொடுக்க போறோம் இப்போ இத நான் தச்சு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்ப இந்த மாதிரி கரெக்ட்டான கேப்ல தச்சுக்கங்க நான் வீடியோல தெரியணும்ங்கிறதுக்காக பிரவுன் கலர் நூல் போட்டுருக்கேன் நீங்க yellow கலர் நூலே போட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் இந்த கேப் வந்து கரெக்ட்டா ஒரு விரல் விரற அளவுக்கு கரெக்ட்டா ஒரே ஈக்குவல் அளவுல இருக்கணும் அப்பதான் வந்து உங்களுக்கு பாக்கும்போது அழகா இருக்கும் இது நான் அந்த மாதிரி ஃபுல்லா தச்சிட்டு காமிக்கிறேன் இது வந்து கீழ் துணி வந்து இந்த பக்கம் 2 இன்ச் இந்த பக்கம் 2 இன்ச் அப்படி நாலு பக்கம் 2 இன்ச் இருக்கணும் அப்பதான் ஃபோல்ட் பண்ணி நம்ம பட்டி மாதிரி தைக்க முடியும் இது எல்லாத்தையும் ஃபுல்லா நான் தச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ இத நம்ம வந்து தச்சிட்டோம் பாருங்க கரெக்ட்டா கேப் விட்டு இந்த மாதிரி தச்சுக்கங்க இப்போ இந்த கேப் குள்ளலாம் நம்ம வந்து டீ-ஷர்ட் cloth பனியன் cloth அந்த மாதிரி cloth-ஐ வெட்டி நம்ம கொடுக்க போறோம் குழந்தைகளோட ஜிம்மிஸ் பனியன் cloth இந்த மாதிரி எடுத்து கட் பண்ணி நாடா மாதிரி கொடுக்க போறோம் இந்த மாதிரி பனியன் cloth எடுத்துக்கங்க எடுத்து ஊக்குல குத்திக்கங்க இத தக்கணும்ங்கறதெல்லாம் இல்ல உள்ள தான் நம்ம கொடுக்க போறோம் இந்த மாதிரி கொடுத்துட்டோம் இல்லையா இப்போ வந்து தேவையான அளவுக்கு வச்சிட்டு மிச்சத்தை நம்ம கட் பண்ணிக்கிறோம் இப்போ பாருங்க இந்த இடம் கனமா இருக்கு இப்போ நம்ம இதல கொடுக்க போறோம் இது வந்து பனியன் cloth இருந்தா தான் நல்லா இருக்கும் பனியன் டீ-ஷர்ட் ஜிம்மிஸ் cloth அந்த மாதிரி இருந்தா தான் நல்லா இருக்கும் வேண்டாத நைட்டி cloth-லாம் எடுத்து குடுத்துறாதீங்க பனியன் cloth மாதிரி இருந்தா தான் வந்து உங்களுக்கு மெத்து மெத்து நல்லா இருக்கும் நீங்க காட்டன் குடுத்தீங்கன்னா நிறைய குடுக்குற மாதிரி இருக்கும் பாருங்க இப்போ இது ரொம்ப சின்னமா கட் பண்ணி நமக்கு தேவையில்லாம தான் போகும் கடைசி அதை கட் பண்ணிக்கோத இப்படி வந்து எல்லா கிளாத்தையும் நீங்க கொடுத்துடலாம் ஒரே மாதிரி கிளாத் தான் கொடுக்கணுங்கிறது இல்லை இந்த ஒயிட் கிளாத் பனியன் கிளாத் இல்லைன்னா இந்த மாதிரி
ஜிம்மிஸ் குழந்தைங்களோடது ஜிம்மிஸ் இருக்கு இல்லையா, அதையும் கட் பண்ணி நீங்கள் கொடுக்கலாம். நான் இப்போ கொடுத்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி நீளமாக வச்சுக்கிட்டு வேணுங்க வேணுங்க நீங்கள் கட் பண்ணிக்கலாம். பாவாடை நாடா கொடுக்குற மாதிரி தான், கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்து விட்டுக்கணும். நல்லா பஞ்சு பஞ்சாக இருக்கும் உங்களுக்கு. எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ இந்த லென்த்தை வந்து நம்ம வந்து இங்கே குறைச்சிக்கலாம், கட் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்குல்ல, பாதி இதுக்கு கொடுத்துருக்கேன். நீங்கள் இந்த ஸ்டிச்சு கிராஸ் ஸ்டிச்சு போடுறீங்க இல்லையா, அது நெருக்கமான தையலாக போட்டுக்குங்க. ஏன்னா தையல் பிரிஞ்சிருக்கணும், பிரிஞ்சிடக்கூடாது. ஒட்டை வெட்டாமல் கொஞ்சம் கொஞ்சம் விட்டு கட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீளமான கிளாத்தாக வச்சுக்கோங்க. பனியன் கிளாத்து வந்து உங்களுக்கு கட் பண்ணும்போது குட்டையாக இருந்துச்சுன்னா ஒன்றோட ஒன்று ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்கர்ட்டோடைய நாடாவுக்கு ஜாயின் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கணும். இன்ஸ்கர்ட்டுக்கு நாடா கோர்க்கிற மாதிரி தான் இது. அப்புறம் வந்து கீழ் துணியை இழுத்து விட்டுக்கோங்க, மேல் துணியை இழுக்க வராது. கீழே நம்ம கொஞ்சம் 2 இன்ச்சு கூட விட்டுருக்கோம் இல்லையா, அந்த துணியை இழுத்தீங்கன்னா அப்படி வந்துடும். இது பார்க்கவும் அழகாக இருக்கும், நல்லா உழைக்கும். இந்த மேட் வந்து நல்லா வந்து தாங்கும். நீங்கள் டீஷர்ட் கூட கனமாக இருக்கும், அதையும் வந்து நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி ஜாயின் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி உள்ள கொடுக்குற துணிக்கு டீஷர்ட்டையும் யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த பக்கம் மிச்சம் இருக்கிறத கட் பண்ணிடுவோம். இன்னும் மிச்சம் இந்த அளவுக்கு இருக்குது, நான் உங்களுக்கு போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். மேட் ரெடி ஆயிடுச்சு, எல்லா பக்கமும் நம்ம வந்து ஃபில் பண்ணிட்டோம். இப்போ வந்து இந்த மாதிரி கொஞ்சம் நீளமாக இருக்கிற நீளமாக இருக்க நூல்லாம் கட் பண்ணிடுவோம். கீழே இருக்க துணியை கட் பண்ணிடாமல் எது கவனமாக கட் பண்ணுங்கள். இப்போ இதை வந்து நம்ம இப்படி மடித்து இப்படி வச்சு தைக்க போகிறோம். தைச்சோம்னா முடிஞ்சிருச்சு, மீதி மேட் வந்து முடிஞ்சிருச்சு. இன்ஸ்கர்ட்டுக்கு மடிச்சு செய்வோம் இல்லையா,
அந்த மாதிரி. இந்த மாதிரி தைக்கணும். அதுக்காக தான் அந்த ஓரத்தில் வந்து 2 இன்ச் அளவுக்கு துணி விடணும்னு சொன்னேன். நான் உங்களுக்கு ஃபுல்லாக தைச்சிட்டு காமிக்கிறேன். நம்ம தைச்சு முடிச்சிட்டோம். ஓரமெல்லாம் தைச்சிட்டோம். எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். மேடி மேடாக இருக்குது பாருங்கள். இந்த கேப் வந்து நீங்கள் கொஞ்சம் அதிகமாக கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் துணி அதிகமாக கொடுக்குற மாதிரி இருக்கும். டிஷர்ட் கனமான டிஷர்ட்டாக இருந்தால் நீங்கள் கனமான துணியாக உள்ளே கொடுத்தீங்கன்னா சீக்கிரம் வேலையும் முடிஞ்சிடும். இன்னும் கொஞ்சம் மேடாக இருக்கும், அதிகமாக கேப் விடணும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.